මේ ආණ්ඩුව මේ රටට කරන විනාශය දවසෙන් දවස වැඩිවෙමින් පවතිනු. සාමාන්‍යයෙන් අපි මේක අර්ථකතනය කරනවනම් මේ රටේ இந்த நாளுக்கு நாள் நாட்டில் அதிகரித்து வருகின்றன நாட்டில் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளினாலேயே நாட்டுக்கு அழிவு ஏற்பட்டது முப்பது வருடங்கள் நீடித்த போரினால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டதோடு பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைந்து சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டுக்கு இருந்த நன்மதிப்பும் இல்லாமல் போனது ஆனால் முப்பது வருடங்களில் ஏற்படுத்தப்பட்ட இந்த இழப்பை விட அதிகமாக இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் மூன்றே வருடங்களில் நாட்டில் இழப்பு ஏற்பட்டுவிட்டது விடுதலை புலிகளினால் ஏற்படுத்தப்பட்ட சேதங்களை மீண்டும் நிர்மாணித்துக் கொள்ள முடியுமாக இருந்தது எனினும் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் இழந்தவற்றை இனிமேலும் ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது இவர்களால் விற்கப்பட்ட ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை இனிமேல் வாங்க முடியாது மத்திய வங்கி பிணைமுறி மோசடியால் ஏற்பட்ட நஷ்டத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியாது இந்த மூன்று வருடங்களில் நாம் பின்னோக்கியே நகர்ந்துள்ளோம் இவ்வாறு எல்லா விடயங்களிலும் நாடு பாதிக்கப்பட்டுள்ளது தேரர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலைமையே நிலவி வருகின்றது இவற்றையெல்லாம் நாட்டு மக்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் மேலும் மக்களுக்கு நாட்டின் சட்டம் தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளது இதிலிருந்தே இந்த அரசாங்கத்திற்கு இனிமேலும் முன்னோக்கி செல்ல முடியாது என்று நன்றாக தெரிந்துவிட்டது ஐக்கிய தேசிய கட்சியானது தமது கட்சி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காகவே இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு வருகின்றது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த காலம் முதல் தற்போது வரை மக்களுக்கான சேவைகளை மட்டுமே செய்து கொண்டு வருகின்றோம் அத்தோடு பொதுஜன பெருமுன கட்சிக்கு இந்த நவம்பர் மாதம் முதலாம் திகதியுடன் இரண்டு வருடங்கள் நிறைவடைகின்றன அன்றைய தினம் பொதுஜன பெருமுன கட்சியின் தலைமை பொறுப்பை நாம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளோம் உத்தியோகபூர்வமாக நாம் இதனை அவருக்கு வழங்க உள்ளோம் இது அவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாகும் எனவே அவர் நிச்சயமாக சிறிலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேறி மக்கள் மனங்களிலும் தாமரை முட்டுமலர்ந்து விட்டது என்பது கடந்த உள்ளூராட்சி விட்டது எனவே நாமும் இனிமேல் சிறிலங்கா சுதந்திர கட்சியில் இணைய போவதில்லை நாட்டில் தற்போது பொதுஜன பிரமுனை குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பதிலளிக்கும் வகையிலேயே நவம்பரில் எமது மாநாடு அமைந்திருக்கும் මේ අණ්ඩුවය, මේ අවුරුදු තුනාමාරට, මේ රට ආපස්තන ගෙනන තියෙනවා.